இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 17வது பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடக்க போகிற இந்த பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நாடு முழுக்கலுமே பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் இருக்க போகிற அந்த பாராளுமன்றம் அது எப்படிப்பட்டன்றது யாருக்காவது தெரியுமா? இல்லாட்டி எத்தனை பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது அந்த பாராளுமன்றம் எப்படிப்பட்டது, அந்த பாராளுமன்றம் எத்தனையாவது பாராளுமன்றமாக இப்போ இருக்குது, பாராளுமன்றத்தின் மேலேயே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு நாட்டோட பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா பிரேரணை வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், இலங்கை வந்து ஒரு தீவு தானே, தீவு நாடு தானே, அந்த தீவு நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்றமும் ஒரு தீவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு சில விடயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்றம் எப்படி அமையப்பெற்றிருக்குது, பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அதே மாதிரி அந்த பாராளுமன்றத்தினுடைய செங்கோல் தண்டாயுதம் என்று சொல்லப்படுறது, அந்த செங்கோலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் ஒரு முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் நடந்த டீட்டெயில்டா முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வி கே கரிகாலன். அண்ட் அதே நடந்த பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அதே மாதிரி நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் வி கே கரிகாலன் ரிசர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொடுங்க. என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், அதனால் எல்லாருமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ முதலாவது பகுதியாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய அமைவிடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், முதன் முதலாக இலங்கைக்குள்ள எப்போ பாராளுமன்றம் என்ற ஒன்று ஒரு கட்டிடமாக உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், பாராளுமன்றம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாமே வந்து ஒன்று தான், ஒரே விஷயத்து தான் மாறி மாறி வந்து சொல்லப்படுறது. ஸோ பாராளுமன்றம்னு சொல்லி ஒரு கட்டடமாக எப்போ உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், 1833 ஆண்டில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின்கள இலங்கை இருக்கும்போது இலங்கையினுடைய கோல்டன் கார்டன்ஸுக்கு முன்னால், அதாவது இப்போ இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சகமாக இருக்கிற அந்த கட்டடம்தான் சட்டமன்றத்தினுடைய கூட்டங்களுக்காக பிரித்தானிய ஆட்சியின் கீழே பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதுதான் முதன் முதலாக ஒரு சட்டமன்றத்தினுடைய ஒரு சபையாக வந்து அந்த கட்டடம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக ஒரு பாராளுமன்றமாக எப்போ ஒரு கட்டடம் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், 1930 ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி அப்போ இலங்கையினுடைய பிரித்தானிய ஆளுநராக இருந்த ஹேர்பர்ட் ஸ்டான்லி என்றவரால் சட்டசபை கூட்டங்களை நடத்துறதுக்கான ஒரு இடமாக காலிமுக திடலுக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கிற ஒரு கட்டடம், அதாவது இப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகமாக இருக்குதானே, அந்த ஜனாதிபதி செயலகம் தான் 1930ஆம் ஆண்டில் சட்டசபை கூட்டங்களுக்கான ஒரு கட்டடமாக வந்து பிரித்தானிய ஆளுநரால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 1931ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த கட்டிடம் மாநில சபையாகவும், 1947ஆம் ஆண்டிலிருந்து 1972ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதிநிதிகள் சபையாகவும், 1972ஆம் ஆண்டிலிருந்து 1977ஆம் ஆண்டில் தேசிய மாநில சட்டமன்றமாகவும், அதுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டிலிருந்து 1981ஆம் ஆண்டு வரைக்கும் தான் நாடாளுமன்ற கட்டிடமாகவும் அந்த கட்டிடம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முதலாவது உத்தியோகபூர்வ நாடாளுமன்றமாக 1977ஆம் ஆண்டிலிருந்து 1981ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் இப்போ ஜனாதிபதி செயலகமாக இருக்கிற அந்த கட்டிடம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 1982ஆம் ஆண்டில் தான் புதிய இப்போ இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடம் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த 1981ஆம் ஆண்டு வரைக்கும் இப்போ ஜனாதிபதி செயலகமாக இருந்த இந்த கட்டிடம் இருக்குதானே, அந்த கட்டிடம் இருக்கும்போதே அந்த கட்டிடத்திலிருந்து வேறொரு கட்டிடத்தை இடமாற்றத்துக்கான பரிந்துரை வந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுது. எப்படின்னு சொன்னால், 1967ஆம் ஆண்டில் சபாநாயகராக இருந்த அல்பர்ட் எஃப் பீரிஸ் என்றவரால் வந்து புதிய பாராளுமன்றம் உருவாக்குறதுக்கான ஒரு பரிந்துரை வந்து முன்வைக்கப்படுது. எந்த இடத்துலன்னு சொன்னால், பெய்ரா ஏரிக்கு எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு கட்டிடம் உருவாக்குறதுக்கான ஒரு பரிந்துரை முன்வைக்கப்படுது, அதுக்கான அனுமதியும் பெறப்படுது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் வந்து அந்த திட்டம் வந்து கைவிடப்படுதாக சொல்லப்படுது.
அதுக்கு பிறகு இப்போ உருவாக்கப்படுகிற இந்த கட்டிடத்தினுடைய உருவாக்கம் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், 1979 ஜூலை மாதம் 4ஆம் தேதி அப்போதைய இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் புதிய பாராளுமன்றத்தை உருவாக்குறதுக்கான அனுமதி வந்து பாராளுமன்றத்தில் பெறப்படுது. அது எங்கே உருவாக்குறதுக்கான திட்டம் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், கொழும்புல இருந்து கிழக்கு பக்கமாக 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தியவண்ண ஓயாவுக்கு நடுவில் இருந்த 5 ஹெக்டேர் அளவு இருக்கிற, அதாவது 12 ஏக்கர்ஸ் அளவு இருக்கிற ஒரு சிறிய தீவு மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த புதிய பாராளுமன்றத்தை உருவாக்குறதுக்கான திட்டம் வந்து அங்கே முன்வைக்கப்படுது. அதுக்கான அனுமதியும் வந்து கொடுக்கப்படுது. அந்த இடம் யாருக்கு சொந்தமான இடமாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய 3ஆம் விக்ரமபாகுவோட மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரிய மந்திரியாக இருந்த நிசாக அழகேஸ்வரர் என்றவரோட அரண்மனை இருந்த ஒரு இடம்தான் இப்போ புதிய பாராளுமன்றம் இருக்கிற அந்த இடமாக சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல அந்த பாராளுமன்றத்தை அமைக்கிறதுக்கான அனுமதி வந்து பெறப்பட்டாச்சு. சரியாக 26 மாதங்கள், 2 வருடமும் 2 மாதங்களுக்குள்ளேயும் அந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படணும்னு சொல்லி ஒரு திட்டமிடப்படுது. அந்த திட்டமிட்டதுக்கு பிறகு அந்த கட்டிடத்தினுடைய டிசைனிங், கட்டிடக்கலையை வந்து யார் உருவாக்கினதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய மிக பிரபலமான ஒரு கட்டிடக்கலை நிபுணராக இருந்த ஜெஃப்ரி பாவா என்றவரால் தான் அந்த கட்டிடம் வந்து வடிவமைக்கப்படுது. அது வடிவமைக்கப்பட்டு ஜப்பான் நாட்டோட மிட்சுயி குரூப் என்ற 2 பெரிய கட்டிட நிறுவனங்களால் 25.4 மில்லியன் US டாலர்ஸ் செலவில், சொன்ன மாதிரியே 2 வருடங்கள் 2 மாதங்களுக்குள்ள அந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுது. அதாவது இப்போ இருக்கிற அந்த பாராளுமன்ற கட்டிடம் வந்து இந்த செலவில் தான் 1982 அந்த கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்படுது. அதுக்கு பிறகு 1982 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அப்போதைய இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த JR ஜெயவர்த்தனவால உத்தியோகபூர்வமாக இந்த புதிய பாராளுமன்றம் திறந்து வைக்கப்படுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தானே, இது வந்து ஒரு குட்டி தீவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. இலங்கை வந்து ஒரு தீவு நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பாராளுமன்றமும் சுற்றியுமே அந்த தியவண்ண ஓயாவால் அமையப்பெற்று நடுவில் இருக்கிற ஒரு குட்டி தீவு மாதிரி தான் இந்த பாராளுமன்றம் வந்து உருவாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு டிசைனிங்கில் உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட பாராளுமன்றமாக தான் இப்போ இருக்கிற இந்த பாராளுமன்றம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய அமைவிடம் தொடர்பான, இந்த அமைவிடத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்போ வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கையினுடைய பாராளுமன்றம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், முதன் முதலாக இலங்கையினுடைய பாராளுமன்ற பொது தேர்தல்ன்ற ஒன்று உத்தியோகபூர்வமாக எப்போ நடத்தப்படுதுன்னு சொன்னால், 1947 ஆனால் அதுக்கு முதலே சட்டமன்றம் என்ற ஒன்று வந்து பிரித்தானியர்களாலேயே வந்து உருவாக்கப்பட்டாச்சு. எப்பேன்னு சொன்னால், 1833 இலங்கையோட முதலாவது சட்டமன்றம்னு சொல்லி பிரித்தானியா காலனித்துவ ஆட்சிகளை இருக்கும்போது கோல்ப்ரூக் கெமரோன் ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகளின்படி இலங்கைக்குள்ள சட்டசபையும் நிறைவேற்று சபையும் வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் அந்த சட்டசபைக்குள்ளே இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால், முழுக்க முழுக்க பிரித்தானிய அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான், அவர்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இலங்கையினுடைய அரசியல் செயற்பாடாளர்கள் உள்வாங்கப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு 49 பேர் மறுபடியும் தேர்தல் மூலமாக உள்வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு சில வரையறுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் ஓட் பண்ணலாம்னு சொல்லி, அவர்கள் மட்டும்தான் வாக்காளர்கள்னு சொல்லி அவர்களை வச்சு கொண்டு தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 1931 அந்த சபை முழுமையாக கலைக்கப்பட்டு புதிய ஒரு மிக சக்தி வாய்ந்த, ஒரு மிக அதிகமான அதிகாரங்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த புதிய சபையாக இலங்கையினுடைய மாநில சபைன்னு சொல்லி ஒரு சபை உருவாக்கப்படுது. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 101 இலங்கையை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து தேர்தல் மூலமாக, அந்த தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், 1931 நடந்த தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், 18 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து வாக்களிக்க தகுதி பெற்ற அத்தனை பேருமே உள்ளடக்கித்தான் அந்த தேர்தல் நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த தேர்தல் மூலம் 101 பேர் அந்த மாநில சபைக்கு வந்து தெரிவு செய்யப்படுறார்கள். அதுக்கு பிறகு 1948 முதல் இலங்கையினுடைய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் மேல் சபை கீழ் சபைன்னு சொல்லியே 2 பகுதிகளாக இலங்கையினுடைய சட்டமன்றம் வந்து இயங்கினதாகவும் சொல்லப்படுது. ஒரு பிரித்தானியர்களோட அவர்களோட காலனித்துவத்தில் இருந்தபடியாக ஒரு சில அதிகாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளால் வந்து இந்த மாதிரி மேல் சபை கீழ் சபைன்னு சொல்லியும் 2 பிரிச்சு அந்த சட்டமன்றம் வந்து நடந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 1948 இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 1947 பொது தேர்தல் நடத்தப்பட்டது. 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு வளமைய மாதிரி பொது தேர்தல் மூலமாக
உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்படுதா, பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுதா சொல்லப்படுது. 1972 இலங்கை குடியரசாக மாற்றப்பட போகுது. குடியரசுக்கான அந்த அரசியலமைப்பு இயற்றப்பட்ட நேரத்தில் 168 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட தேசிய மாநில சட்டமன்றமாக இலங்கையினுடைய சட்டமன்றம் வந்து மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் இலங்கையினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பாராளுமன்றம், ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றமாக வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இப்போ மூன்றாவது பகுதி, இப்போ இருக்கிற இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், வெளிக்கட்டமைப்பை பார்த்துட்டோம், உள்ளுக்குள்ளே எப்படி அந்த பாராளுமன்றம் இயங்குதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதி உயர் சட்டமன்ற அமைப்பு தான் இலங்கையினுடைய பாராளுமன்றம். அதாவது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களினுடைய அதி உயர் முக்கியமான இடம். இலங்கைக்குள்ள என்ன புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கான விவாதங்கள் நடக்கிறது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, இல்லாட்டி இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய அபிவிருத்திகள், வெளிநாட்டு ரீதியான தொடர்புகள், ஒரு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மேலே ஏதாவது ஒரு குற்றம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை விவாதிக்கிற இடம். அதே மாதிரி எல்லா சகல இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய சகல சட்ட ரீதியான முழுமையான அதிகாரங்களுக்குமான ஒரு அதி உயரிடம்தான் இலங்கையினுடைய பாராளுமன்றம். ஸோ அப்படிப்பட்ட இடம் என்றபடியாக தான் தொடர்ச்சியாக ஒரு மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சிலரால் வந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுற ஒரு விடயமாகவும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான, சொல்லப்போனால் ஒரு புனிதமான இடத்துக்கு வந்து தயவு செய்து சரியான நபர்களை வந்து அனுப்புங்க, நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய அந்த நபர்கள் வந்து மிக சரியான ஊழலற்ற சரியான நபர்களை அங்கே அனுப்பினாதான் அந்த அப்படிப்பட்ட அந்த அதி உயர் இடத்துல வந்து சரியான விஷயங்கள் வந்து நடக்கும், நாடு வந்து சரியான முறையில் அங்கே வந்து கட்டமைக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் தொடர்ச்சியான ஊழல்களும் குற்ற செயல்களும் தான் அங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துலையும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடக்கும். சொல்லப்போனால் ஜனாதிபதி சொன்ன மாதிரி தான், பாராளுமன்றத்தை வந்து முதல்ல சுத்தப்படுத்தணுன்ற மாதிரி தான் இந்த முறை நடக்க போகிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் எல்லாராலையுமே வந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல வந்து மொத்தம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் 225 ஆசனங்கள் இருக்கும். அதுக்குள்ளே 196 ஆசனங்கள் பொது தேர்தல் மூலமாக, பொதுமக்கள் மூலமாக 22 தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். அதுக்குள்ள மொத்த 225 பேரில் 113 ஆசனங்களை பெறக்கூடியவர்கள் வந்து பெரும்பான்மையான ஆட்சியாளர்களாக அங்கே ஆட்சி அமைப்பார்கள். அதாவது இப்போ இருக்கிற ஜனாதிபதி இருக்கக்கூடிய பெரியொரு சவாலுன்னு சொல்லியும் இந்த விடையை தான் சொல்லப்படுது. அவர் அனுரகுமார் திசானக் அவர்களுடைய கட்சி வந்து எப்படியாவது பெரும்பான்மையை பெற்றால் தான் ஒரு சிறந்த ஆட்சியை வந்து நாட்டுக்குள்ளே அமைக்க முடியும். அப்படி இல்லையான்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் வந்து குழப்பம் வரும். அதுக்கான காரணம் என்னன்றது, அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதையும் வந்து அந்த பெரும்பான்மை எதுக்காக கோரப்படுதுன்றது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து தெளிவாக விளங்கும். ஓகே, அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே வந்து 5 வருடங்களுக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கான முழுமையான தகுதி பெற்றவர்கள். இப்போ அந்த பாராளுமன்றத்துக்குள்ள சபாநாயகர் உள்ளே வரும்போது ஒருத்தர் வந்து சபாநாயகருக்கு முன்னால் வர அந்த சபாநாயகரோட சபாநாயகர் பக்கத்தில் ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி நின்று கொண்டிருப்பாரானே, அவர் வந்து கையில் ஒரு தடி மாதிரி ஒன்றை கொண்டு வருவாரானே, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதுதான் பாராளுமன்றத்தினுடைய செங்கோல். அந்த செங்கோல் இல்லாமல் பாராளுமன்றம் ஒரு நாளுமே இயங்காது. செங்கோல் தண்டாவிதம் என்று சொல்லிடலாம் அந்த செங்கோலோட பேர் வந்து சொல்லப்படும். ஸோ அந்த செங்கோலுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அந்த செங்கோல் இலங்கைக்கு யாரால் வழங்கப்பட்டதுன்னு சொன்னால், 1949 இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பிரித்தானியாவோட பொது சபையால் பாராளுமன்றத்தினுடைய அதி உயர் அதிகார சின்னமாக அந்த செங்கோல் வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது. அந்த செங்கோல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 28 பவுன்ஸ் எடையிருக்கக்கூடியதும் 48 அங்குல நீளம் இருக்கக்கூடிய கருங்காலி மரத்தால் உருவாக்கப்பட்டு வெள்ளி 18 கேரட் தங்கம் நீல மாணிக்கம் எல்லாம் பொறிக்கப்பட்ட முழுமையான ஆபரணங்களோட கூடின ஒரு கோல் தான் அந்த செங்கோல். ஸோ அப்படிப்பட்ட, அதாவது அதி உயர் பாதுகாப்பு சின்னமாக தான் இலங்கையினுடைய சின்னமாக அந்த செங்கோல் வந்து 1949 இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. சபாநாயகர் சபைக்குள்ளே உள்ள வரும்போது அது கொண்டு வரப்படும், வெளியேறும்போது மறுபடியும் கொண்டு போகப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இருந்தால் உடனடியாக அந்த பாதுகாவலரால் அது பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த செங்கோல் இல்லாமல் அந்த பாராளுமன்றம் இயங்காது. ஓகே, முதலாவது பொது தேர்தல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 1947 நடத்தப்பட்டது. கடைசி பொது தேர்தல் 2020 ஆகஸ்ட் மாதம் 5 தேதி நடத்தப்பட்டது. அடுத்த பொது தேர்தல் 2024 இந்த வருஷம் நவம்பர் 14
நடத்தப்பட போகுது. இப்போ வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதி உயர் அதிகாரம் கொண்ட நபர்களாக யார் யார் சொல்லப்படுறார்கள்னு சொன்னால், முதலாவது நபராக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், ரெண்டாவது இலங்கையினுடைய பிரதமர், மூன்றாவது எதிர்க்கட்சித் தலைவர், நாலாவது பொதுச் செயலாளர். இவர்கள் நாலு பேர் தான் அதி உயர் அதிகாரம் கொண்ட நபர்களாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருப்பார்கள். இதுக்குள்ள இந்த சபாநாயகர் எப்படி தெரிவு செய்யப்படுவார்னு சொன்னால், இலங்கைக்குள்ள பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு முதன் முதலாக பாராளுமன்றம் கூடும்போது இலங்கை அரசியலமைப்பின் 64வது பிரிவின்படி மூன்று பேர் அந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள். ஒன்று இலங்கையினுடைய புதிய சபாநாயகர், ரெண்டாவது துணை சபாநாயகர், மூன்றாவது குழுக்களின் தலைவர்னு சொல்லி அந்த 225 பேராலையும் மூன்று பேர் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அதுக்குள்ளே தெரிவு செய்யப்படக்கூடிய இந்த சபாநாயகர், துணை சபாநாயகர், குழுக்களின் தலைவர், இவர்கள் மூன்று பேருமே எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கட்சி சார்பற்ற நபர்களாகவும், ஏற்கனவே இருந்த கட்சி, அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வந்திருப்பார்களான ஒரு கட்சியிலிருந்து, அந்த கட்சிக்கும் இவர்களுக்கும் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் தொடர்பும் இல்லாத நபர்களாக தான் அவர்கள் இருக்கணும் சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சபாநாயகர் வந்து தெரிவு செய்யப்படுவார். அந்த சபாநாயகரோட கடமைகளும் அதிகாரங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொல்லி ஒரு தனியான ஒரு ஆடை வடிவமைப்புன்றது வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மாதிரி தான் ஒரு சபாநாயகர் வந்து அந்த சபையில் வந்து இருக்கணும். அதே மாதிரியும் இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆடைகளை வந்து சில முக்கியமான கூட்டங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும்னு சொல்லியும், ஏனைய நேரங்களை வந்து சாதாரணமான ஆடை அமைப்பில் இருக்கலாம்னு சொல்லியும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஓகே, அவரோட அதிகாரங்கள் கடமைகளாக வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், சபையோட விவாதங்களில் முழுமையாக தலைமை தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கணும். ரெண்டாவது, சபையோட எந்த உறுப்பினர்கள் பேசலாமன்றதை சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். மூன்றாவது, விவாதத்தின் போது சபையினுடைய ஒழுங்கமைப்புகளை பேணக்கூடிய ஒரு நபராகவும், அந்த விவாதத்தில் ஏதாவது குழப்பங்கள் குளறுபடிகள் நடக்குமா இருந்தால் அதை ஏற்படுத்தினவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரமிக்க நபராகவும் சபாநாயகர் இருப்பார். அஞ்சாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி சார்பற்ற ஒரு நபராக இருக்கணும். ஆறாவது, விவாதத்திலேயோ வாக்கெடுப்புலையோ, பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான விவாத வாக்கெடுப்புலையும் இவர் வந்து பங்கு பெற மாட்டார். ஏழாவது, நாட்டோட அதி உயர் பதவி கொண்ட ஜனாதிபதி, பிரதமர் அவர்களுக்கு அடுத்தபடியான அதி உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த சபாநாயகர் இருப்பார். இதுக்குள்ள இந்த பாராளுமன்றத்தில் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்க மட்டும் சொன்னால், நான் சொன்னது தானே இந்த பெரும்பான்மைக்கான காரணம், பெரும்பான்மை கோரப்படுறதுக்கான காரணம் வந்து இப்போ இதுக்குள்ளே தான் வரும். ஜனாதிபதியோட அதிகாரங்களாக என்னென்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தை கூட்டவோ, இடைநிறுத்தவோ, நிறுத்தி வைக்கவோ, அல்லது கலைக்கிறதுக்கோ முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு பாராளுமன்றத்தை கலைக்கணும்னு சொன்னால், அந்த ஜனாதிபதி குறைஞ்சது 2.5 வருடங்களுக்கு மேலே அந்த ஜனாதிபதியாக பதவியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய 2/3 பெரும்பான்மையை அவர் பெற்றுக்கொள்ளணும். அதை கலைக்கணும்னு சொன்னால் 2/3 பெரும்பான்மை வந்து அதுக்கு சார்பாக வந்து வாக்களிக்கணும். இதுக்கு இது வந்து ஒரு பக்கமாக பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான ஒரு அதிகாரமாக வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஜனாதிபதியாக பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் பாராளுமன்றத்தால் முடியும். எப்படி முடியும்னு சொன்னால், அந்த 225 பேரில் 3/2 பேர் எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக வாக்களித்தா ஜனாதிபதியை பதவியிலிருந்து இல்லாமாக்க முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விடயம். இதனால தான் இந்த பெரும்பான்மைன்றதை வந்து தொடர்ச்சியாக இப்போ புதிதாக இந்த அனந்தகுமார் திசானக் அவர்களோட ஆட்சியில் வந்து இந்த பெரும்பான்மை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களால் முயற்சி பண்ணப்படுது. ஒரு புதிய ஒரு ஆட்சி, சாதாரணமாக ஒரு குறைஞ்ச வாக்கு எண்ணிக்கையாக கடைசி தேர்தலில் பெற்ற ஒரு நபர் திடீரென்று ஜனாதிபதி ஆகினதால தான் இப்போ அவரோட கட்சியை வந்து பெருப்பிக்கிறது, அந்த கட்சியோட பெரும்பான்மையை பெற்றுக்கொள்றதுல இவ்வளோ பெரிய சவால் இருக்குன்னு சொல்லி அரசியல் பேச்சாளர்களால் வந்து இந்த விடயம் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசப்படும் இருக்குது. ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சால் தான் அது எப்படி அமைதுன்றதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அப்படி அந்த பாராளுமன்றத்தை வந்து அவர் நிறுத்தி வச்சாலோ இல்லாட்டி கலைச்சாலோ இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தோட ஆய்வுக்கு வந்து அந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்படும். அவர் எதுக்காக கலைச்சா, சாதாரணமாக கலைச்சி விட்டுலாம் போக முடியாது. அதுக்கான சரியான காரணம் வந்து அவர்களால் அங்கே சொல்லப்படணும். இன்னொரு ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய எல்லா விதமான இந்த பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள், அதிகாரங்கள், சலுகைகள், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விடயங்களுமே பிரித்தானிய பாராளுமன்றத்தோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு விடயம் தான். ஏன்னு சொன்னால், பிரித்தானியா காலனித்துவ ஆட்சிகளை இருந்த ஒரு நாடு, அவர்களோட ஒரு சில அதிகாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு விதத்தில் தான் எங்கள் நாட்டினுடைய சட்டங்கள் சில சலுகைகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து வெளிப்படையாக சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஓகே, இப்போ வந்து கடைசி அந்த 4வது பகுதி, இவ்வளவு தான் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு பொதுவான உள்கட்டமைப்பு, எப்படி பாராளுமன்றம் அமைஞ்சிருக்குன்ற
ஒரு பொதுவான உள்கட்டமைப்பு. இப்போ இந்த கடைசி பகுதி, இந்த நாலாவது பகுதியில் ரெண்டு இந்த பாராளுமன்றத்தில் முக்கியமான சம்பவங்கள் வந்து வரலாற்று சம்பவங்களாகவே பாராளுமன்றத்தில் நடந்திருக்குது. அது ரெண்டு சம்பவங்களில் முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், இந்த சபாநாயகர்ன்றவர் வந்து எவ்வளோ பெரிய அதிகாரம் மிக்கவர், ஜனாதிபதி பிரதமருக்கு அடுத்த படியாக மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவர்னு சொல்லி இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருக்குந்தானே. அந்த சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு தடவை கொண்டு வரப்பட்டிருக்குது, ஒரு வரலாற்று சம்பவமாக. எப்பேன்னு சொன்னால், இந்த வருஷம் 2024 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி இலங்கையினுடைய எதிர்கட்சியாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினரால் இந்த ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட், இணையவழி பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி ஒரு புதிய சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டது தானே, அந்த சட்ட மூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்டார்னு சொல்லி இலங்கையினுடைய அரசியலமைப்பை பாதுகாக்க தவறினதாக சொல்லி சபாநாயகருக்கு எதிராகவே ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை வந்து எதிர்கட்சியினர் கொண்டு வந்திருந்தார்கள். ஸோ இலங்கையோட வரலாற்றில் முதன் முதலாக ஒரு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் ஒரு வரலாற்று சம்பவமாகவே இலங்கையில் வந்து பதிவு செய்யப்பட்டுருக்குது. அடுத்தது ரெண்டாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், 1982 இப்போ இருக்கிற அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது தானே, அந்த திறந்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு 1987 அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடியிருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே ஒரு குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்படுது. அதில் 2 பேர் கொல்லப்படுறார்கள், 16 பேர் காயமடைஞ்சும் போகிறார்கள். அந்த குண்டு தாக்குதல் நடத்தினது யாருன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனத விமுக்திய பெருமுனை, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்ற இப்போ இருக்கிற இலங்கையினுடைய ஜனாதிபதி அனல்குமார் திசானக் அவர்களோட அந்த கட்சியினரால் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா, அவர்களே அந்த தாக்குதலுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தாக்குதல் யாரை குறிவச்சு நடத்தப்பட்டதுன்னு சொன்னால், அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்த்தனவை குறிவச்சு தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அவர் தப்பிச்சிடுறார், 2 பேர் உயிரிழந்து 16 பேர் காயமடைஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ அந்த டைமில் இப்போ இருக்க ஜனாதிபதி அனல்குமார் திசானக்கா வந்து அந்த டைமில் கட்சியோட தலைவர் கிடையாது, இப்போ தான் அவர் தலைவர். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த கட்சி, அவர் வந்து ஒரு சாதாரணமான உறுப்பினராக இருந்தார், அந்த கட்சி வந்து வேறொருத்தரோட தலைமையில் நடத்தப்பட்டு கொண்டது. அது எல்லாருக்குமே அந்த வரலாறு வந்து ஒரு பெரியொரு வரலாறு. நான் சுருக்கமாக வந்து சிம்பிளாக இந்த சம்பவத்துக்காக இந்த விடத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சம்பவங்களும் வந்து பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு வரலாறு சம்பவங்களாக, முக்கியமான சம்பவங்களாக வந்து இந்த விடயங்கள் நடந்திருக்குது. அதை தாண்டி சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் டெய்லியுமே ஏதாவது ஒரு சம்பவம் தானே நடந்து கொண்டிருக்குது, ஏதாவது விவாதங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து வளமையாக நடக்கிறது வளமையான விஷயம் தான். இது வந்து பெரிய சம்பவமாக இந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இலங்கையினுடைய பாராளுமன்றம் தொடர்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடிச்சிருந்தேன். பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லி எல்லாருமே பரபரப்பாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாராளுமன்றம் எப்படிப்பட்டன்றதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கண்டிப்பாக ஒரு அவசியமான விஷயம். ஸோ அதை ஜோதிச்சு தான் இந்த விடயத்தை வந்து நான் ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக தவிர்த்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி வேறு என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு விடணும்னு நினைக்கிறீங்கன்றதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோ சம்பந்தம் நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ வந்திருக்குமே நான் நம்புகிறேன். யாராவது இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும்னு நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் கனெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அதை அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.